பொறுப்பேற்ற முதல் மாதத்திலே இருந்து தேர்தல் அறிக்கையிலே கூறியவைகளை எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்று கேள்விகளால் கேட்ட எதிர்கட்சியினருக்கு ஓராண்டு நிறைவடைவதற்குள் அறிவித்த 520 தேர்தல் வாக்குறுதிகளில் 360 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வரால் தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு ஒன்றாகத்தான் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கருதுகிறேன். சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி தீனிவாசன் சொல்லுகிறார், பானிபூரி விற்பது என்ன கேவலமா என்று. நாங்கள் பானிபூரி தமிழகத்திலே விற்பதை கேவலமாக கருதவில்லை, பானிபூரியைத்தான் சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று சொல்வதைத்தான் நாங்கள் கேவலமாக கருதுகிறோம். எங்கள் தலைக்கு மேலே பறக்கின்ற காகத்தை நாங்கள் எங்கள் தலைக்கு மேல் பறக்கிறது என்று நாங்கள் அந்த காகத்தை விரட்டி அடிக்கவோ கேவலப்படுத்தவோ விரும்பவில்லை. அப்படி தலைக்கு மேல் பறக்கின்ற காகம் எங்களுடைய தலையிலே எச்சமிடுவதைத்தான் நாங்கள் எதிர்ப்போமே தவிர காகத்தை எதிர்க்க மாட்டோம். அதுபோல்தான் இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போமே தவிர இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்கொண்டோமே தவிர இந்தியை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய கொள்கை. கவர்னர் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த கவர்னர் என்ற உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு எதிர்க்கவில்லை. 1952 ஆண்டு தமிழகத்தில் இருந்த கவர்னரை மாற்றி அன்றைக்கு ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் டி கே ரங்கராச்சாரி போன்றவர்கள் நேருவிடம் தங்கள் இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி அன்றைக்கு கவர்னரை கொண்டு வருகின்றார்கள். 1952 ஆண்டு இந்த கவர்னர் என்ற ஒரு பதவியை துணிவோடு நின்று எதிர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு இந்த கவர்னரை எதற்காக நாங்கள் எதிர்க்கின்றோம்? மத்தியிலே ஒன்றிய அரசிலே இருக்கின்ற பாரத பிரதமரை கேட்டுக் கொள்கிறோம், நீங்கள் ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்றி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகின்ற பொழுது குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் தரவில்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதுபோல்தான் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு ஆட்சி, மாநிலத்துடைய சட்டமன்றம் என்பது சட்டத்தை இயற்றுகின்ற ஒரு மண்டபம், அந்த மண்டபத்திலே நிறைவேற்றுகின்ற ஒரு தீர்மானத்தை கவர்னர் ஏற்காமல் திருப்பி அனுப்புகிறார் என்றால் அந்த கவர்னரை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை ஆட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ அதுபோல்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கொள்கை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நீங்கள் லேசாக எடைபோடக்கூடாது. ஆட்சி என்பது அண்ணா அவர்கள் சொல்லியது போல், கொள்கை என்பது இடுப்பிலே கட்டிய வேட்டி. பதவி தளபதி அவருடைய கரத்துக்கு வலு சேர்ப்போம், 5 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற ஒரு ஆட்சியில் செய்ய வேண்டிய சாதனைகளை ஓராண்டு நிறைவேற்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வரை வாழ்த்துவோம். அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நல் வழிகாட்டுதலும் அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.